வணக்கம். இது நியூ ஹாலண்டோட 90 ஹார்ஸ் பவர் டிராக்டர். இந்தியாவில் வந்து இது அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த வண்டியை வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கஸ்டமருக்கு வந்து இப்போ இருக்கிறதுலே அதிகப்படியான ஃபெசிலிட்டியோ கொண்ட 90 HP டிராக்டர் இதாக தான் இருக்குது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் ஒன்றா சொல்லணும்னா, இதில் இருக்கிறது வந்து FPT இவாக்கோ என்ஜின், 8000 சீரீஸ்னுடைய என்ஜின் இருக்குது. இது வந்து 4 சிலிண்டர் இவாக்கோ என்ஜின், 4000 cc அரவுண்ட் இருக்குது. இதனுடைய முழு பவர் வந்து 90 HP டர்போ இன்டர்கூல்ட் என்ஜின் ஃபிக்ஸ் செய்யப்பட்ட டிராக்டர். இது ஃபியூயல் எஃபிஷியன்சியும் பவரும் இதனுடைய மிகச்சிறந்த சிறப்பு அம்சமாக இருக்கும். இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக எல்லா கமர்ஷியல் அக்ரி அப்ளிகேஷனுக்கு வந்து போதுமான பவர் தரக்கூடியதாக இருக்குது. என்ஜினுக்கு அடுத்தபடியாக இதை பார்த்தோம்னா, இதில் இருக்கக்கூடியது வந்து கிளட்ச். கிளட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 inch கொண்ட 8-pad செராமெட்டாலிக் கிளட்ச், டியூவல் கிளட்ச் ஆப்ஷனோட இது இருக்குது. டியூவல் கிளட்ச் வந்து தனித்தனி லிவர்களால் ஆப்ரேட் செய்யக்கூடக்கூடியது. அது தவிர இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கலி ஆக்சுவேட்டட் ஆயில் இமர்ஸ்ட் மல்டி டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான பிரேக்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது தவிர இதனுடைய கியர் அம்சங்கள் வந்து ரொம்ப சிறப்பு அம்சங்களாக சொல்லலாம். இதில் கியர்ஸ் பார்த்தோம்னா 20 forward மற்றும் 20 reverse கொண்ட கியர்ஸ் இதில் இருக்குது. டிராக்டர்னுடைய டேக் லைனே பார்த்தோம்னா கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி அஷ்யூர்ட். கம்ஃபர்ட்ன்றது இந்த டிராக்டர்னுடைய ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா முழு பிளாட்ஃபார்ம், செமி பிளாட்ஃபார்ம் கிடையாது, கம்ப்ளீட் பிளாட் சேஃபார்ம். ஆப்ரேட்டருக்கான இட வசதி ரொம்ப சொகுசாகவும், சீட்ஸ் ரொம்ப சொகுசாகவும் இருக்கும். அது தவிர வந்து இதனுடைய சஸ்பெண்டட் பெடல்ஸ், கிளட்ச் பிரேக்ஸ் ரெண்டுமே சஸ்பெண்டட் பெடல், ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது தவிர வந்து உங்களுக்கு ஷட்டில் லிவர் இருக்கிறதுனால வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. அது தவிர கியர் மாற்றக்கூடிய கியர் லிவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரீச்சபிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து கியர் வந்து கம்ப்ளீட்டாக சிங்க்ரோமைஸாக இருக்கிறதுனால கியர் சேஞ்சிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் மாற்றுறது, ஓட்டும் போதே மாற்றுறதுலாம் ரொம்ப ஈஸி. அதை தவிர மற்ற லிவர்களும் எல்லாமே வந்து ரீச்சபிளாக இருக்கும். இன்னொன்று வந்து கிளட்ச், அதாவது பிடிஓ கிளட்ச் எங்கேஜ் பண்ணுறது ரீச்சபிள், பிடிஓ லிவர்ஸ்னுடைய ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறது ரீச்சபிள், எல்லாமே ஆப்ரேட்டர்னுடைய கை கெட்டும் தூரத்துலேயும் மற்ற எதை மூமெண்ட்டை பாதிக்காத வகையிலையும் இருக்கும். கிளட்ச் அதாவது கியர் லிவர்ஸு, ஹைட்ராலிக் லிவர்ஸு, ரிமோட் வார் லிவர்ஸ் எல்லாமே வந்து ரீச்சபிளாக இருக்கும். இட வசதியும் அதிகமாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் சொகுசாக இருக்கும் உங்களுக்கு வண்டி. நீண்ட தூரம் கலப்பு இல்லாமல் ஓட்டலாம், நீண்ட நேரம் கலப்பு இல்லாமல் ஓட்டலாம். அது வந்து இதனுடைய கம்ஃபர்ட்டுக்கான அஸ்யூர்டு. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹைட்ராலிக்லே ஆக்டிவேட்டட் பிரேக்ஸ் இருக்கிறதுனால வந்து சேஃப் வண்டியை நிறுத்துறது ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் நிறுத்த முடியும். எல்லா இடத்துலையும் பாதுகாப்பானதாக இருக்கும். சிறந்த சிறப்பு அம்சம்னு சொல்ல போனோம்னா இதனுடைய கியர் பாக்ஸை சொல்லலாம். இது வேறு எந்த ப்ராடக்ட்லையும் இல்லாத ஒன்று. இதில் வந்து முழுமையாக சிங்க்ரோமைஸ் செய்யப்பட்ட கியர் பாக்ஸ் இருக்குது. 20 forward மற்றும் 20 reverse ஸ்பீட் கொண்டது. இதில் கியர் ஸ்பீட் பார்த்தோம்னா நார்மல், லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 range கியர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட்ஸ் வந்து 4 speed இருக்குது. இது வந்து நார்மல் விவசாய வேலைகள் அத்தனைக்கும் உபயோகப்படக்கூடியது. அது தவிர கமர்ஷியல் அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது தவிர இதில் வந்து க்ரீப்பர் கியர் இருக்குது. க்ரீப்பர் கியர் எங்கேஜ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து லோ, மீடியம் 2 ரேஞ்சில் வந்து க்ரீப்பரை யூஸ் பண்ண முடியும். க்ரீப்பர் வந்து அகைன் லோ மீடியம் ரேஞ்சில் 4+4 8 speed கொண்டதாக இருக்குது. 270 meter அப்படிங்கிறது குறைந்தபட்ச கியர்ஸ் வேகமாக இருக்குது க்ரீப்பரை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் ஸ்பீடு இருக்குது இந்தியன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். 270 meter per hour நீங்கள் வந்து இருக்கிறதுலேயே கடுமையான விவசாய வேலைகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து மிகப்பெரிய வாழை அளிக்கக்கூடிய தொழில், பயோமிக்ஸ் மென்யூரை மிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன், அந்த மாதிரியான வேலைகளுக்கு, ட்ரென்ச் டிக்கிங் மற்ற கடுமையான விவசாய வேலைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப உபகந்ததாக இருக்கும். 270 meter தவிர அதை சப்சீக்வெண்ட்லி ஒவ்வொரு ரேஞ்சிலையும் குறைஞ்சா 360, 480, 480 இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ரேஞ்சில் க்ரீப்பர் ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அனைத்து விதமான கடுமையான விவசாய வேலைகளுக்கு இந்த க்ரீப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். ஹைட்ராலிக்கலி ஆக்சுவேட்டட் பிரேக்ஸ் இதில் இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இதனுடைய கிளட்ச் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, 8-pad கொண்ட 12-inch கிளட்ச் இதில் இருக்குது. அதை தவிர இதில் வந்து பவர் ஷட்டில் ஆப்ஷனும் இந்த வண்டியில் உண்டு. பவர் ஷட்டில்ன்றது முழுவதும் ஹைட்ராலிக்கலி குள்ளே ஆயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளட்சாக இருக்கும். அதனால வந்து இதனுடைய கிளட்சுடைய லைஃப் வந்து 5000 மணி நேரம் என்பது அஷ்யூர்டு லைஃபாக நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் கிளட்ச் மிதிக்காமலே வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கியர் என்கேஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு இந்த கிளட்ச் வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும்.
ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் போகக்கூடிய ஃப்ரண்ட் லோடர், டோசிங், இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து பவர் ஷட்டில் ரொம்ப உகந்த ஒரு ஃபீச்சராக அதில் இருக்குது. ஸோ இதை தவிர இதுக்கு அடுத்த ஃபீச்சர் நான் சொல்ல போனோம்னா பிடிஓ. பிடிஓவை பொறுத்த வரைக்கும் இதில் பிடிஓ லிவர்ஸில் இருக்குது. இது வந்து பிடிஓக்கான தனி கிளட்ச், இது வந்து பிடிஓ என்கேஜ்மெண்ட் லிவர். பிடிஓவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 540 ஆர்பிஎம் பிடிஓ இருக்குது, 540 எக்கானமி இருக்குது, கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓ இருக்குது. கிரவுண்ட் ஸ்பீடில் வந்து நீங்கள் 1, 2, 3, 4 கிரவுண்ட் இந்த கியர் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீடை வந்து நம்ம பண்ணிக்க முடியும். மோர் ஓவர் இன்னொரு ஆப்ஷனும் இதில் ஸ்பெஷலாக உண்டு. இதனுடைய பிடிஓ பின்னாடி வந்து இன்டர்சேஞ்சபிள், அதாவது 540,000 மாற்றக்கூடியதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ பிடிஓ பொறுத்த வரைக்கும் எத்தனை வகையான வேகங்கள் இருக்குதோ, டிஃபைன் டெஃபினேஷன் இருக்கோ, அத்தனை வகையான வீடு உண்டு. 540,000 எக்கானமி, அதுவும் இல்லாமல் கிரவுண்ட் ஸ்பீடில் 4 ஸ்பீட் வித் ரிவர்ஸோடு இருக்கிறதுனால பிடிஓ அப்ளிகேஷன் அனைத்தையும் இதில் வந்து தரமாக செய்ய முடியும். நியூலனுடைய ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷனான லிஃப்டோமேட்டிக் பட்டன், கலப்பையை வந்து உங்களை ஒரு ஆழம் செட் பண்ணிட்டோம்னா அதே ஆழத்தில் திருப்பி செட் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம திரும்பவும் லிவரில் கை வைக்காமல் நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணலாம். அதனால் யூனிஃபார்ம் டெப்த் கிடைக்கும் கம்ப்ளீட் ஃபீல்டுக்கு. அதனால் வந்து யூனிஃபார்மான டெப்த் இருக்கிறதுனால வந்து விளைச்சலும் யூனிஃபார்மாக இருக்கும், விதைக்கிற விளைவினுடைய தன்மை விளைக்கிற விதம் எல்லாமே சரியாக இருக்கும். அடுத்ததான ஃபீச்சர் இதில் என்ன சொல்லணும்னா அடிஷ்னல் எக்ஸ்டர்னல் ஹைட்ராலிக் ரிமோட் வால்வ்ஸ், 2 ரிமோட் வால்வ் இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து அடிஷ்னலான அட்டாச்மெண்ட்ஸ் தான் கலப்பை யூஸ் பண்ணுறோம், இல்லை லோடர் டோஸருக்கு வந்து கலப்பை ஏதாவது இந்த பிளேட்ஸை மேலே கீழே இணைக்கிறதுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஹைட்ராலிக் யூஸ் எது இருக்கோ அது அத்தனைக்கும் தேவையான எக்ஸ்டர்னல் ஹைட்ராலிக் டேப்பிங் ஃபெசிலிட்டி ரிமோட் வால்வ் இதில் இருக்குது. இதனுடைய ஹைட்ராலிக் வந்து அதிகமான எடை தூக்கக்கூடியது, 2,500 கிலோ எடை தூக்கக்கூடியது. இது அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா அசிஸ்ட்ராம்னு சொல்லக்கூடிய 500 கிலோ எக்ஸ்ட்ரா தக்கக்கூடிய இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ 2,500 கிலோ எடை கொண்ட இம்ப்ளிமெண்ட்ஸை வந்து இதில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஏற்கனவே சொன்ன எக்ஸ்டர்னல் ரிமோட் வால்வுக்கான அவுட்லெட்ஸ். இந்த வண்டியில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இதனோட டீசல் டேங்க். இது வந்து 90 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டீசல் டேங்க். உங்களுடைய ஒரு முழுமையான நாள் வேலைக்கான டீசலை இதில் வந்து தாராளமாக சேமித்து வச்சுக்க முடியும். அது தவிர இதனுடைய டயர்கள் வந்து மிகப்பெரிய சைஸில் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து 18x4x30 சைஸ் டயர் சைஸ் கொண்டது. இதனுடைய ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 12x4x24 சைஸ் கொண்ட டயர். அதனால் வந்து மிகப்பெரிய அதிகமான வேலைகளை செய்கிறதுக்கு வந்து கிரிப் இந்த டயரில் தாராளமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டயர் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால அண்டுலேஷன் இல்லாமல் நம்ம போக முடியும். இந்த வண்டியினுடைய உபயோகங்கள் பார்த்தோம்னா அனைத்து விதமான கமர்ஷியல் அக்ரி அப்ளிகேஷனுக்கு ரொம்ப உகந்தது. கமர்ஷியல் அப்ளிகேஷன் சொன்னோம்னா ரிக் மவுண்டிங்கு, இப்போ வந்து ரிக் மவுண்டிங்னுடைய பெரிய மவுண்டர்லாம் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பைல் ஃபவுண்டேஷன், போர்வெல் ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர கமர்ஷியல் அப்ளிகேஷனில் வந்து ஹெவி லோடர் டோசர் அப்ளிகேஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்வோ லோடர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சமீபத்தில் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய வாழை இலைகளை வாழை மரத்தை எல்லாம் செவ்வாழை மாதிரியான மரத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து பெரிய ரோட்டோவேட்டர் போட்டு குறைந்த வேகத்தில் போக வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த டிராக்டர் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதை தவிர வந்து சவுக்கு கட்டையை பேக்கிறதுக்கான 5 கொத்து கலப்பையை யூஸ் பண்ணி சவுக்கு கட்டை வேரோட பிடுங்கிறதுக்கான வேலையை யூஸ் பண்ணலாம். போட் புல்லிங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இதை தவிர வந்து ஹெவி டக் ஃபுட் கல்டிவேட்டர்ஸ், அதிகமான ஆழம் கொண்ட டக் ஃபுட் கல்டிவேட்டருக்கு யூஸ் பண்ணலாம். சப்சாயிலர், 2 சப்சாயிலர் போட்டு தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ரிவர்சிபிள் மோட் ப்ளோ பொறுத்த வரைக்கும் 4 ரிவர்சிபிள் மோட் ப்ளோ யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஹெவியான அக்ரிகல்ச்சர் தேவைகளுக்கு இந்த வண்டி வந்து முழுமையான சாட்டிஸ்ஃபை தரக்கூடியதாக இருக்கும்.